கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட ஒரு மறைவு வந்து ரொம்ப பெரிய சோகத்தையும் ரொம்ப பெரிய துக்கத்தையும் மக்கள் மனசுல ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ விஜயகாந்தோட ஆவி வந்து ஆவி நிபுணர் கிட்ட வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து பேசியிருக்கு. சோ சார்லி கிட்ட என்ன பேசியிருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இப்ப இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஆவிகள் கூட பேசக்கூடிய சார்லி வந்து விஜயகாந்தோட கிட்ட வந்து மூணு கேள்விகள் வந்து கேட்டிருக்காரு. அதாவது நீங்க எப்படி இறந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமா உங்க மகன்கள் கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களா, அப்படி இல்லைன்னா உங்க மனைவி கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா, இல்ல மக்கள் கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா அப்படின்னு ஆவி நிபுணரான சார்லி வந்து விஜயகாந்த் கிட்ட விஜயகாந்தோட ஆவி கிட்ட வந்து கேட்டிருக்காரு. சார்லி சிட்டன் வந்து உங்க மகன் கிட்ட வந்து ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆவி கிட்ட என்ன வருது அப்படின்னா சன் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் வருது. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா தட்ஸ் லவ் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தமும் ஐ டைட் அப்படின்னு சொல்லி அந்த இதுல இருந்து ஒரு சத்தமும் வந்து கேக்குது. கடைசியா வந்து ரிங் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் அந்த டிவைஸ்ல இருந்து வருது. சோ உங்க மகன் கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு, இது எல்லாமே வந்திருக்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு திருமணமாகி 30 வருஷங்கள் ஆயிருச்சு, உங்க மனைவி கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேக்க நினைக்கிறீங்களா, ஏதாவது பேசணுமா அப்படின்னு சொல்லி சார்லி சிட்டன் வந்து கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஃபைன் மீ அப்படின்னு சொல்லி இந்த டிவைஸ்ல இருந்து சத்தம் வருது. அதுக்கப்புறமா விஜயகாந்த் கிட்ட வந்து என்ன சொல்லுது அப்படின்னா கேப்டன் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் வருது. ஏன்னா வந்து விஜயகாந்தோட மீவி கேப்டன் கேப்டன் தானே கூப்பிடுவாங்க, சோ அந்த மாதிரி சத்தங்கள் தான் அந்த டிவைஸ்ல இருந்து வருது. அப்புறம் கடைசியா பாத்தீங்க அப்படின்னா கேன் டச் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் வருது. அதுக்கப்புறமா எதுவுமே வரல. அதுக்கப்புறமா வந்து சார்லி கேக்குறாரு, உங்களுக்கு நிறைய பேர் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க, மக்கள் எல்லாருமே வந்து அஞ்சலி செலுத்தினாங்க இல்லையா, சோ வந்து அவங்களுக்கு ஏதாவது நீங்க சொல்லணும் அப்படின்னு விரும்புறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார்லி கியூட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் வந்து கேக்குது. அதுக்கப்புறமா வெயிட் ஐனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தமும் வந்து அந்த ஒரு டிவைஸ்ல இருந்து கேக்குது. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் ஒண்ணு வருது. அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் எதுவுமே வரல. அதுக்கப்புறமா சார்லி வந்து கேக்குறாரு, ரொம்ப நேரம் ஆச்சு, நீங்க எதுவுமே பேசல, சரி நான் இப்ப இங்க இருந்து விடைபெறேன், நான் போறேன், நாளைக்கு உங்ககிட்ட வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்லி வந்து கேட்டதுக்கு மட்டும் ஒரு பதில் ஒன்று வருது. அதுக்கப்புறமா வந்து பிளீஸ் ஸ்டே அப்படின்னு சொல்லி சத்தம் வருது. அதுக்கப்புறமா ஐம் குட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் வருது. சோ வந்து அதுக்கப்புறம் இந்த ஒரு பதிலும் வரல. சரி அடுத்த நாள் வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ மட்டும் வந்து வெளியிட்டிருக்காரு சார்லி சிட்டன். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.